போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் சென்னை அழைத்து வரப்படலாம்னு தெரியுது. அதிகாரிகளுடனும் சினிமா பிரபலங்களுடனும் தனக்கு தொடர்பு இருந்ததா போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறதா டெல்லி என்சிபி அதிகாரி ஞானேஸ்வர் சிங் பரபரப்பு தகவலை தெரிவிச்சிருக்காரு. அது பற்றி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். இது குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெய்ப்பூரில் ஒரு பங்களாவில் பதுங்கி இருந்த ஜாஃபர் சாதிக்கை நாங்கள் கைது செய்திருக்கிறோம். போதைப் பொருள் கடத்தலை தடுக்க முழு வீச்சில் நாங்கள் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். டெல்லி, தமிழகம், இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, மலேசியாவுக்கு போதைப் பொருட்களை கடத்தி இருக்கிறார். கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி போதைப் பொருள் வழக்கில் கைதான 3 பேரின் தகவலை அடுத்து ஜாஃபர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளோம். டெல்லியில் வைத்து ஜாஃபரை கைது செய்தோம். போதைப் பொருள் கடத்தல் மூலமாக கிடைத்த பணத்தை சினிமா, ரியல் எஸ்டேட், கட்டுமான துறைகளில் ஜாஃபர் சாதிக் முதலீடு செய்திருக்கிறார். ஜாஃபர் சாதிக்கிற்கு முக்கிய பிரமுகர்கள் தொடர்பு இருக்கிறது. இதுவரை 3 ஆண்டுகளில் 3,500 கிலோ சூடோ ஃபெட்ரைன் என்னும் போதைப் பொருளை ஜாஃபர் கடத்தி இருக்கிறார். போதைப் பொருள் கடத்தலில் ஈட்டிய பணத்தை வைத்துதான் மங்கை எனும் திரைப்படத்தையே தயாரித்துள்ளார். உணவு பொருள் ஏற்றுமதி என்ற பெயரில் போதைப் பொருட்களை பல்வேறு நாடுகளுக்கும் கடத்தி இருக்கிறார். அரசியல் கட்சிகளுக்கு போதைப் பொருள் கடத்தல் மூலமாக ஈட்டிய பணத்தையும் ஜாஃபர் வழங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இதுவரை திருவனந்தபுரம், ஜெய்ப்பூர், மும்பை உள்ளிட்ட இடங்களில் பதுங்கி இருக்கிறார். போதைப் பொருட்களை கடத்தியதன் மூலம் சம்பாதித்த பணத்தில் சென்னையில் ஒரு ஹோட்டலையும் ஆரம்பித்திருக்கிறார். விசாரணைக்கு பிறகு ஜாஃபருடன் தொடர்புடையவர்களின் பெயர்களை நாங்கள் வெளியிடுவோம். சர்வதேச கும்பலுடன் ஜாஃபருக்கு தொடர்பு இருக்கிறது. தமிழகத்தில் சினிமா பிரபலங்களுடனும் சாதிக்கிற்கு தொடர்பு இருப்பதாக அவர் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருக்கிறார். ஜாஃபர் சாதிக்கின் முழு பெயர் ஜாஃபர் சாதிக் அப்துல் ரஹ்மான். இந்த மாதிரி ஞானேஸ்வர் சிங் பேட்டி கொடுத்திருக்காரு. 2019ஆம் ஆண்டிலிருந்து போதைப் பொருள் கடத்தல் தொழிலில் அவர் வந்து ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லியிருக்காராம். கடத்தல்ல வந்த பணத்தின் மூலமாக பயனடைந்தவர்களின் பட்டியலை தனித்தனியா விசாரணை செய்யவும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் முடிவு பண்ணியிருக்காங்க. கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை 5 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டிருக்கு. அவர் விரைவில் சென்னை அழைத்து வரப்படலாம்னு தகவல் வெளியாகி இருக்கு. அப்போது அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு போதைப் பொருள் வழக்கில் தொடர்புடைய அரசியல்வாதிகள், சினிமா பிரபலங்களின் பட்டியலை அதிகாரிகள் பெறுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது.